யாரை பற்றி இந்த சபையிலே பார்க்க போகின்றோம்? நபித்தோழர்கள் சொல்லுவார்கள், இவருடைய இஸ்லாம் அல்லாஹ்வுடைய தீனுக்கு வெற்றியாக அமைந்தது, இவருடைய ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவியாக அமைந்தது, இவருடைய தலைமைத்துவம் இந்த சமூகத்திற்கு ரஹ்மத்தாக அருளாக அமைந்தது, இவர் இஸ்லாமை ஏற்கும் வரை எங்களால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் காபாவில் தொழ முடியவில்லை, இவர் இஸ்லாமை ஏற்ற நாள்தான் முஸ்லிம்கள் கண்ணியத்தை உணர்ந்தார். யார் அவர்? பனு அதி கோத்திரத்தை சார்ந்த குரைஷி குடும்பத்தில் பிறந்த உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு வரதா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய அழைப்பு பிரச்சாரத்தை எடுத்து வைக்கிறார்கள். 6 ஆண்டுகள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அழைப்பு பணி நிறைவேற்றிருக்கிறது. 6வது ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது. எதிர்ப்புகளும் முஸ்லிம்களுக்கு எதிரான வன்முறைகளும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. யாரெல்லாம் ஈமானை நோக்கி அல்லாஹ்வுடைய தீனை நோக்கி வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் வேதனைக்கும் துன்பத்திற்கும் உள்ளாக்கப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தின் வெற்றியை துவங்குகிறார். ஹம்ஸா இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவருடைய இஸ்லாமிய ஏற்பால், ஹம்ஸா அவருடைய இஸ்லாமிய ஏற்பு குறைஷிகள் மத்தியில் பயத்தையும் அச்சத்தையும் நடுக்கத்தையும் ஏற்படுத்துகிறார். இஸ்லாம் வலுவடைந்து வருவதை குறைஷிகள் பயப்படுகிறார்கள். எப்படியாவது ஹம்சாவுடைய இஸ்லாமிய ஏற்பிற்கு பிறகு முஹம்மதையும் அவர்களுடைய தோழர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்க வேண்டும், இந்த ஈமானை அடியோடு அழித்து விட வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள். ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்ற 3வது நாள் குறைஷிகள் ஆலோசனை செய்கிறார்கள், யார் முஹம்மதை பழிதீர்ப்பது? என்னுடைய குடும்பத்தை பிரித்த, மக்காவை இரண்டாக்கிய, மதம் மாறிய முஹம்மதை பழிதீர்ப்பது யார் என்று குறைஷிகள் தங்களோடு பேசிக் கொள்கிறார்கள். மக்கா வாசிகளிலேயே ஹம்ஸா ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு குறைஷிகள் எல்லோரும் பயப்படக்கூடிய மனிதர். அவருடைய பெயரை கேட்டாலே அந்த சபை நடுங்கிவிடும். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு எழுந்திருக்கிறார்கள். காஃபிர், ஈமானை ஏற்காத நாள் அது, சொன்னார்கள், நான் முஹம்மதை பழிதீர்க்கிறேன், என் கரம் தான் முஹம்மது அவர்களுக்கு பழிதீர்ப்பதற்கு சரியான கரம் என்று குறைஷிகள் மத்தியிலே வெளிப்படையாக அறிவிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி தன்னுடைய பாதையை துவங்குகிறார். செல்லக்கூடிய வழியில் நுஐம் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன் இஸ்லாமை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வெளிப்படையாக அல்ல, மறைமுகமாக நுஐமை சந்திக்கிறார்கள் உமர் அவர்கள். நுஐம் கேட்கிறார், உமரே எங்கே செல்கிறீர்? உமரே எங்கே பயணிக்கிறீர்? உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் முஹம்மதை கொலை செய்ய போகிறேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மஆதல்லாஹ் இயாது பில்லாஹ், முஹம்மதை கொலை செய்ய போகிறேன், அவர் மதம் மாறி விட்டார், எம்முடைய தீனை புறக்கணித்து விட்டார், குறைஷிகளுக்கு மத்தியிலே பகைமையும் வெறுப்பையும் ஏற்படுத்தி விட்டார், இனிமேல் அவரை இந்த பூமியிலே வாழ வைப்பது சரியாக ஆகாது, அதனால் நான் குறைஷி குடும்பத்தில் பிறந்த முஹம்மதையும் முஹம்மதை நான் பழிதீர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு நுஐம் இடத்திலே சொல்லுகிறார்கள். அப்போது நுஐம் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், உமரே, இதில் என்ன ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் இருக்கிறது? இதை விட ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது. எது தெரியுமா? உன் உடன் பிறந்த சகோதரியும் அந்த சகோதரியின் கணவரும் முஹம்மது எதன் பக்கம் அழைக்கிறாரோ அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்ற செய்தி உன் காதுக்கு வந்தடையவில்லையா? நீ பழிதீர்ப்பதாக இருந்தால் அதற்கு மிக ஏற்றவர்கள் அவர்கள்தான் என்று உமர் அவர்களுடைய கவனத்தை நுஐம் இப்னு அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருப்புகிறார்கள். உமர் அவர்களுக்கு கோபம் வருகிறது. தன் உடன் பிறந்த சகோதரி தன் கட்டளைக்கு இனம் படாமல் எப்படி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்க முடியும், முஹம்மதை ஏற்க முடியும் என்று தங்களுடைய சகோதரியின் வீட்டை நோக்கி தன்னுடைய பயணத்தை திருப்புகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமானை ஏற்றுக்கொண்ட உமர் அவர்களுடைய சகோதரி ஃபாத்திமா பின்தில் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கணவர் சயீத் இப்னு ஸைத் ரழியல்லாஹு அன்ஹு. யார் சயீத் இப்னு ஸைத்?
யா சயீத் இப்னு ஸைத் அஷ்ரத்துல் முபஷ்ஷரா, சொர்க்கத்திற்காக 10 நபித்தோழர்கள் நற்செய்தி சொல்லப்பட்டார்கள். அந்த 10 நபித்தோழர்களில் ஒருவர் உமர் அவர்களுடைய சகோதரியின் கணவர். அவர்களுடைய வீட்டை நோக்கி பயணிக்கிறார்கள். வீட்டிற்கு செல்லும் பொழுது ஏதோ ஓதக்கூடிய சப்தம் கேட்கிறது உமர் அவர்களுக்கு. ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன் குர்ஆனை சயீத் அவர்களுக்கும் ஃபாத்திமா அவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உமர் கதவை தட்டுகிறார்கள். உமர் வந்திருக்கிறேன், கதவை திறங்கள் என்று. உமர் அவர்களுடைய சப்தம் கேட்டவுடன் ஹப்பாப் இப்னு அரத் வீட்டின் பின்புறமாக சென்று ஒளிந்து கொள்கிறார். உள்ளே வருகிறார்கள். உமர் ரழியல்லாஹு அன் நேரடியாக சயீத் அவர்களுடைய சட்டையை பிடித்தார்கள். முஹம்மதின் மதத்தை ஏற்றுக் கொண்டீரா, யாருடைய அனுமதியோடு அதை ஏற்றுக் கொண்டீர் என்று கோபப்படுகிறார்கள். ஃபாத்திமா பின்தில் ஹத்தாப், ஹத்தாபின் மகள் ஃபாத்திமா உமர் அவர்களுடைய சகோதரி, உமரை தடுக்க வருகிறார்கள். உமர் தங்களுடைய கரத்தால் தங்களுடைய சகோதரியை தள்ளிவிடுகிறார்கள். கன்னத்தில் பட்ட கரம் அவளுடைய முகத்தில் காயத்தை ஏற்படுத்தி ரத்தம் வடிய தொடங்குகிறது. உமர் அவர்களுடைய சகோதரி உமரை பார்த்து கேட்கிறார்கள், யா உமர், அல்லாஹ்வின் எதிரியே, அல்லாஹுடைய தீனில் சத்தியம் இருக்கும் பொழுது அதை பின்பற்றாமல் நாங்கள் என்ன செய்வது? நீ ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், எங்களை துன்புறுத்தினாலும் துன்புறுத்தவில்லை என்றாலும், நாங்கள் சொல்லுவோம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அவளுடைய வீரம், அவளுடைய அந்த வேகம் உமர் அவர்களுடைய பார்வையில் கொஞ்சம் இரக்கத்தை கொண்டு வருகிறது. சகோதரின் முகத்தில் இரத்தத்தை பார்த்த உமர் இப்னுல் கத்தாப் தங்களுடைய இரக்க குணத்தோடு தங்களுடைய சகோதரியை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். கேட்டார்கள், ஏதோ சில ஏடுகளை வைத்து ஓதிக் கொண்டிருந்தீர்களே, அந்த ஏடுகள் எங்கே? சகோதரி சொன்னார்கள், அதையெல்லாம் உங்களிடத்திலே தர முடியாது. சொன்னார்கள், உமர் அவர்கள் என்னை நம்புங்கள், நீங்கள் கொடுங்கள், அதை வாசித்து அதை நான் உங்களிடத்திலே அப்படியே திருப்பி தருகிறேன். உமர் அவர்கள் அரபி சமூகத்திலேயே எழுதவும் படிக்கவும் தெரிந்த நபர். உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏட்டை கேட்டவுடன் ஃபாத்திமா அவர்கள் மேலும் சொன்னார்கள், நீ முஷ்ரிக்காக இருக்கிறாய், நஜிஸாக இருக்கிறாய், நீ சென்று குளித்து வா உமரே ரழியல்லாஹு அன்ஹு என்று கூறுகிறார்கள். உமர் அவர்கள் குளித்து வருகிறார்கள். அந்த ஏடு கொடுக்கப்படுகிறது. உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தாஹா என்ற குர்ஆனுடைய வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹா இல்லா அன فاعبدني واقم الصلاه لذكري இந்த குர்ஆனுடைய வசனம் வருகிறது. உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் சொன்னார்கள், இந்த வசனம் கூறுவது உண்மை என்றால் இது இறக்கப்பட்டது. யார் இந்த வசனத்தை கொடுத்தாலோ அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீனாகத்தான் இருக்க முடியும். மா அஹ்ஸன ஹாதல் கலாம் வ அக்ரமஹு, எவ்வளவு அழகான வார்த்தைகள் இது, எவ்வளவு கண்ணியமிக்க வார்த்தைகள் இது. முஹம்மதை நான் சந்திக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க வேண்டும் என்ற ஆசையை தங்களுடைய சகோதரிக்கு முன்னால் எடுத்து வைக்கிறார்கள். ஹப்பாப் இப்னு அரத் ரழியல்லாஹு அன் இதை கேட்டவுடன் வீட்டிலிருந்து ஓடி வருகிறார்கள். அபுஷிர் யா உமர், உமரை நற்செய்தி பெற்றுக்கொள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்த வியாழக்கிழமைதான் உமக்காக செய்த பிரார்த்தனையை நான் செவிமடுத்தேன். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யா அல்லாஹ், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை கண்ணியப்படுத்தி உமர் இப்னுல் கத்தாபை கொண்டோ அல்லது அபூ ஜஹல் இப்னு ஹிஷாமை கொண்டோ. அல்லாஹு அக்பர், அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்து விட்டான் உமரே என்று ஹப்பாப் இப்னு அரத் உமர் அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் தங்கி இருக்கக்கூடிய தாருல் அர்கம் ரழியல்லாஹு அன் அவர்களுடைய வீட்டை நோக்கி உமர் அவர்கள் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். தாருல் அர்க்கமுடைய கதவுகள் தட்டப்படுகிறது. உள்ளே அல்லாஹுடைய ரசூல், அல்லாஹுடைய நபியின் தோழர்கள், அல்லாஹுடைய ரசூலின் தோழர்கள் உள்ளே அமர்ந்து இருக்கிறார்கள். கேட்கப்படுகிறது, யார்? உமர் வந்திருக்கிறேன். எல்லோரும் பயத்திலே நடுங்குகிறார்கள். உமரா, ஏன் இங்கே வந்தார் என்று ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் சொன்னார்கள், திறங்கள் கதவை, உள்ளே வரட்டும். அவர் வந்த செய்தி நல்ல செய்தியாக இருந்தால் அவருக்கு நலவு, இல்லை என்றால் அவருடைய வாளே அவரை தண்டனை அவருடைய வாளே அவருக்கு தண்டனை கொடுப்பதற்கு போதுமானது என்று ஹம்சா இப்னு அப்துல் முத்தலிப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். உள்ளே வருகிறார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை நெருக்கமாக வரும்படி கூறுகிறார்கள். கேட்டார்கள், உமரே, இன்னுமா உனக்கு அல்லாஹ்வின் மார்க்கத்தின் மீது ஈடுபாடு வரவில்லை? இன்னுமா இந்த சத்தியத்தை ஏற்க உனக்கு நேரம் வரவில்லை? ஏன் இங்கே வந்திருக்கிறாய்?
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது அவர்களே, உங்களை நான் சந்திக்க வந்த காரணம் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய ரசூல் இதை கேட்டவுடன் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த வார்த்தைக்கு பிறகு அங்கே இருந்த சபையெல்லாம் சொன்னது அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன். எல்லோருடைய உள்ளத்திலும் ஆனந்தம் குடிகொண்டது. உமரே இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகு வேறு யார் இஸ்லாமை ஏற்றால் என்ன என்பதை என்பதாக. ஏனென்றால் அந்த மக்கள் எல்லோரும் புரிந்து கொண்டிருந்தார்கள், உமர் ஒருபோதும் இஸ்லாமை ஏற்க மாட்டார் என்று. அபிசீனியாவை நோக்கி பயணமாக கூடிய ஒரு பெண்ணை உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சந்திக்கிறார்கள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட ஒரு முஹாஜிரான பெண் அவர்களை சந்தித்து கேட்டார்கள், எங்கே செல்கிறீர்கள்? அவர்கள் சொன்னார்கள், இந்த ஊரை விட்டு நாங்கள் அபிசீனியாவை நோக்கி செல்கிறோம். ஏன்? இந்த ஊரின் மக்கள் அல்லாஹுவை வணங்குவதற்கு, எங்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு தடை விதிக்கிறார்கள் என்று. உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு இந்த பயணத்தில் தோழமையாக இருக்கட்டும் என்று. இஸ்லாமை ஏற்பதற்கு முன்னால் உமர் அவர்களுடைய உள்ளத்தில் குர்ஆனுடைய வசனங்களும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகளும் இதற்கு முன்னதாகவே சென்றடைந்து விட்டது. அவர்களுடைய கணவன் திரும்ப வருகிறார். கேட்டார்கள், உமரிடத்தில் என்ன பேசிக் கொண்டிருந்தீர்? உமரிடத்தில் இதை சொன்னேன். உமர் இஸ்லாமை ஏற்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார் போலும். அப்போது அந்த நபித்தோழர் சொன்னார்கள், ஹத்தாவின் கழுதை கூட இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும், ஆனால் உமர் இஸ்லாமை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று. அவ்வளவு உறுதியோடு பார்த்தார்கள் உமரை அந்த நபித்தோழர்கள். ஆனால் இஸ்லாமை ஏற்ற செய்தி கிடைத்தவுடன் குறைஷிகள் அவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்த அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபித்தோழர்களும் எல்லையற்ற மகிழ்ச்சி அடைகிறார்கள். உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்றவுடன் மறைக்கவில்லை, மற்ற நபித்தோழர்களை போன்று மறைத்து வாழவில்லை. முதல் முதலாக அவர்கள் தட்டிய வீட்டின் வாசலின் கதவே அபூஜகளுடைய வீட்டின் வாசலின் கதவுதான். அபூஜகளுடைய வீட்டின் வாசலின் கதவை தட்டுகிறார்கள். அபூஜகல் வருகிறார், ஏன் உமரே வந்திருக்கிறேன், உனக்கு செய்தி தெரியுமா? நான் முஹம்மதின் தீனை ஏற்றுக்கொண்டேன். கதவை அடைக்கிறார். திறந்து மறுபடியும் சொன்னார்கள், அபூஜகலே, முஹம்மதின் தீனை நான் ஏற்றுக்கொண்டேன். மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதருக்கு எதிரிகளாக வாழ்ந்த குறைஷி தலைவர்களுடைய ஒவ்வொரு வீட்டின் வாசலின் கதவும் உமரால் தட்டப்பட்டது. தட்டி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக் கொண்டேனான், எதை செய்ய வேண்டுமானாலும் எனக்கு பிறகு நீங்கள் செய்து பாருங்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உமர் இஸ்லாமை ஏற்ற அந்த நாள் தான் சஹாபாக்கள் மக்களுக்கு முன்னிலையிலே வந்து தொழுகையை அல்லாஹுவை வணங்கிய அந்த நாள். அதனால் தான் நபித்தோழர்கள் சொன்னார்கள், உமர் இஸ்லாமை ஏற்ற நாள் தான் எங்களுடைய கண்ணியத்தை நாங்கள் உணர்ந்த நாள் என்று.